அண்மை செய்தி, தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக தொழிலாளர்களுக்கும் திருத்தியமைக்கப்பட்ட தினக்கூலியாக நாளொன்றுக்கு ₹438 வழங்கிடவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டேண்டி பணியாளர்களுக்கு திருத்திய ஊதிய விகிதங்களை நிலுவைத் தொகையுடன் உடனடியாக வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் மற்றும் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக தொழிலாளர்களுக்கும் திருத்தியமைக்கப்பட்ட தினக்கூலியாக நாளொன்றுக்கு ₹438 வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். தீபா, விவரங்கள். தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட தினக்கூலி, 7வது ஊதிய குழுவின் திருத்திய ஊதிய விகிதம் மற்றும் 20% போன தொழிலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் தொழிலாளர்கள் உரிமைகளை காப்பதோடு தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழறிஞர் கலைஞர் அவர்களது வழியில் செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர்கள் நலனை கண்ணின் இணை போல் காத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பியவர்களுக்கு இலங்கை நீலகிரி மாவட்டத்தின் வனப்பகுதிகள் மற்றும் பிற பொருத்தமான பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்களில் வேலை வாய்ப்பு அளிப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகமானது 1976 நிறுவப்பட்டது. அத்தகைய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தில் நிலவும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக தொழிலாளர்களின் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய பணப்பலன்களை வழங்கக் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 29.38 crore வழங்கிட உத்தரவிட்டதன் அடிப்படையில் 1993 பணியாளர்கள் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து முதலமைச்சர் அவர்கள் தனியார் தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு இனியாக தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட தினக்கூலியாக நாளொன்றுக்கு ₹438 வழங்கிடவும் அதன் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து செலவினம் ஆண்டுக்கு 7.78 crore ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாங்கி தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கவும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழக பணியாளர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் திருத்திய ஊதிய விகிதங்களை அமல்படுத்துவதற்கான ஆணைகளை ஏற்கனவே வெளியிட்டப்பட்டுள்ளதாகவும் அவை நடைமுறைப்படுத்தாமல் இருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து டாண்டி பணியாளர்களுக்கு திருத்திய ஊதிய விகிதங்களை நிலுவைத் தொகையுடன் உடனடியாக வழங்கவும் உத்தரவிட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். டாண்டிக்கான கூடுதலாக 12.78 crore கூடுதலாக செலவினம் ஏற்படும். இந்த திருத்திய ஊதிய விகிதம் நடைமுறைப்படுத்துவதால் 212 பணியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு 20% போனஸும் வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். டாண்டி தொழிலாளர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட தினக்கூலி, 7வது ஊதிய குழுவின் திருத்திய ஊதிய விகிதங்களை வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா.